அனுபவ ஜோதிடம். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த நிறுவனத்திற்காகவோ ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருடைய தொழில் பாவம் பத்தாம் பாவம். இந்த பத்தாம் பாவம் என்ன காரகம், கிரகம், பத்தாம் பாவத்திற்கு உண்டான அதிபதியா, பத்தாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்றத வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து அந்த நிறுவனத்திற்கோ அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கோ பேர் வச்சு கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் சூரியன் புதன் இருக்கார். விருச்சக லக்னத்துக்கு பத்தில் சூரியன் புதன் இருக்கார். இப்போ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சு கொடுங்கன்னு சொன்னார். நான் பார்த்தேன், நான் பத்தில் வந்து சூரியன் புதன் இருந்துச்சு, அவங்க பையன் ஜாதகத்தை பார்த்தேன், பையன் பேர் ஹரிஷ்குமார், இவர் பேர் ஜாதகத்தை பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் அவர் பேர், உடனே பத்தில் சூரியன் புதன் இருந்தார், ஹரிஷ்வா ஏஜென்சிஸ்னு வைங்க அப்படின்ட்டேன். ஹரினியும் ஹரியும் புதனையும் சிவனையும் ஒன்னா இருக்கா, பத்தில் சூரியன் புதன் இருக்கா. இப்போ பத்தில் சூரியன் புதன் இருக்கிறனால ஹரிஷ்வா ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்தேன், இன்னைக்கு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு அற்புதமான உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வணங்கும் தெய்வமாகட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழிலாகட்டும் அதெல்லாம் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் விருச்சக லக்னம் தான், அவருக்கு பத்தில் செவ்வாய் இருந்தார், செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்துச்சு, நான் இது மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர், பத்தில் செவ்வாய் இருக்காரு, அப்போ முருகரோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதமாக சொல்லியிருந்தேன். அந்த சூரியன்னாவே வெற்றி புகழுக்கு உண்டான கிரகம், சூரியனும் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்றிருந்ததால் வெற்றி வேலைவா கோச்சிங் சென்டர்னு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வேலைவா கோச்சிங் சென்டர்னு வச்சிருக்காரு. வெற்றி வேலை வா, அதாவது வெற்றியுடன் வேலையை வாங்கி தரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அமைச்சு கொடுக்கலாம். அப்போ ஜோதிடம் அப்படின்றது நம்மளுடைய யுக்தியை கொண்டு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்தாம் பாவத்தை கொண்டு அந்த தொழிலுக்குண்டான நிறுவனங்கள், விசிட்டிங் கார்டு, கலர்ஸ், அதுக்குண்டான தேவதைகள், அதுக்குண்டான சிம்பிள்ஸ் அத்தனையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அம்மாவுக்கு வேலை கிடைக்குமா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகமாக நடைமுறையில் வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சந்திரனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாலாம் இடம், நாலாம் இடத்திற்கு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நாலாம் இடத்திற்கு பத்தாம் பாவம், அம்மாவுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட முன்னோர்கள் ஜோதிட காரக கிரகங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்திரனா தாய் தாய் காரகன் காரக கிரகத்தை மட்டும் எடுத்து நீங்க பலன் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமா பலன் பார்க்கலாம். சந்திரனுக்கு பத்தாம் இடத்தை வந்து எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து முந்தானது வந்து ஒரு ஜாதகம் கன்னி ராசி, பத்துல சூரியன் புதன் மிதனத்துல, சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துல சூரியன் புதன் இருக்காரு. இந்த அம்மா ரெண்டுல குரு இருக்கு, குரு பத்தில் சூரியன் புதன் இருக்கனால அரசு உத்தியோகம் வகிக்குது. நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பத்தாம் இடத்தை குரு பார்க்கனால அரசாங்க உத்தியோகம் டீச்சரா இருக்காங்க. அப்ப நம்ம வந்து சந்திரனுக்கு பத்தாம் பாவத்தை வைத்தே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைகளுடைய தாய்க்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிடலாம். சந்திரனுக்கு ரெண்டில் சூரியன்றா அடிச்சு சொல்லிடலாம். சந்திரனுக்கு ரெண்டில் சூரியன் தான் அம்மா அரசாங்க சம்பளம் வாங்குன்னு சொல்லுங்க. சந்திரனுக்கு ரெண்டில் சூரியன் இருந்துச்சுன்னா தாய் அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி நம்ம பாட்டன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எதனால இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலும் வர்றவங்க வந்து பார்த்தோன்னா பாட்டன் நல்லா இருக்கா, பாட்டி நல்லா இருக்கா, மாமன் நல்லா இருக்கா, அத்தை நல்லா இருக்கா, இவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஏன்னா அனுபவ ரீதியாக பார்க்கும்பொழுது இப்போ என்கிட்ட வந்து உட்காந்துட்டு எல்லாம் நம்ம பலன் சொல்லிகிட்டே இருப்போம், அம்மாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அம்மாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அம்மாயி செத்து போச்சு ஏன் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிம்பா, புரியுதா இல்லைங்களா? அப்போ வந்து இறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சரியாக சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோதிக்கிறாங்க, நம்ம சரியாக சொல்கிறமான்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டன் பாட்டிக்கு தீர்க்காயில், இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தது. சுக்கரன் உச்சம் ஆட்சி உச்சம் பெற்றுருந்துச்சுன்னா பாட்டன் பாட்டிக்கு தீர்க்காயிலாக இருக்காங்க. குருவோட ராகு சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜாதகத்தில் குருவுடன் ராகு சேர்ந்தாலோ அல்லது ராகுவை குரு பார்த்தாலும் பாட்டன் பாட்டிக்கு தீர்க்காயலா இருக்காங்கன்றத நீங்க அனுபவத்துல உணர்ந்து பாருங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது இப்ப நம்ம படிப்பு, அடுத்தது வந்து படிப்பு. இப்ப நம்ம இவர் கம்ப்யூட்டர் படிப்பாரா, இன்ஜினியரிங் படிப்பாரா, இவர் என்ன படிப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், நாலாம் பாவத்தை பார்த்துட்டு இருக்கோம். பேசிக்கா பாருங்க, ஜோதிடங்கிறது ரொம்ப எளிமைங்க, எளிமையா சொன்னீங்கன்னா வலிமையா பலன் சொல்லலாம், அவ்வளவுதான். நாளில் சனி இருக்கு, நாளில் சனி ஆட்சி பெற்றிருக்கு, அல்லது அங்க அந்த நாலாம் பாவம் கூட விட்டுருங்க, சனி ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தா பிஇ படிப்பாருன்னு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. சனி ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட கல்வி படிப்பாருன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்ப கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப எம்சிஏ
கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரிலாம் படிக்கிறாங்கன்னா ராகு கேந்திரத்தில் இருக்கும். அவங்க ஜாதகத்தில் எல்லாம் பாருங்கள், 1, 4, 7, 10 ராகு இருக்கும், அல்லது ராகு உச்சம் பெற்று இருக்கும், அல்லது ராகுனுடைய திசை போயிட்டு இருக்கும், அல்லது ராகு தனலாபஸ்தானத்தில் இருப்பார். இப்போ இவங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வி வந்து சிறப்பாக வரும். அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் இந்த படிப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குங்க. ஜோதிட நூல்லேருந்து இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த இங்கே அனுபவ ஜோதிட ரகசியங்கள் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியாக வரும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நலநிலை இருந்தால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது படிக்கலாம், இசிஇ படிக்கலாம், ட்ரிபிள்இ படிக்கலாம், இது மாதிரி பார்த்துக்குங்க. இந்த புதன் சுக்கரன் குரு இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தால் பொருளாதார ரீதியான கல்வியை படிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பொருளாதார ரீதியான படிப்பை நிச்சயமாக படிப்பாங்க. இப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எம்பிஏ படிக்கிறது, கணித குழவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய பிகாம் காமர்ஸ் இது போன்ற கோர்ஸ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்கன்றதை நம்ம தெளிவாக அறுதிட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் இப்போ வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் ஒன்று வரும். இந்த ஜாதகத்தினுடைய அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க. இந்த ஜாதகத்தினுடைய குழந்தைகள் ஜாதக ரீதியாவோ அல்லது அவங்க ஜாதக ரீதியாவோ அவருடைய சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க. அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக எடுத்தோன்னா 4ஆம் பாவம் போவோம், 9ஆம் பாவம் போவோம். இப்போ இதில் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரக காரகத்துங்களை வச்சே சொல்லிடலாம். சூரியனுக்கு 2 எல்லு சனி இருக்கான்னு பாருங்க, சந்திரனுக்கு 2 எல்லு சனி இருக்கான்னு பாருங்க. சூரியனுக்கு 2ல சனி இருந்தால் அப்பாவுக்கு 2 தாரம், சூரியனுக்கு 7ல சனி இருந்தால் அப்பாவுக்கு 2 தாரம். அப்போ அப்பாவுக்கு 2 தாரம் கண்டிப்பாக சூரியனுக்கு 2 எல்லு சனி தான் இருக்கும். அப்பா அப்பாவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இவர் கண்டிப்பாக இன்னொரு கொண்டாடி வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சந்திரனுக்கு 2ல் சனி, சந்திரனுக்கு 7ல் சனி இருந்தாலும் அந்த தாய்க்கு 2 தார தோஷம் ஏற்படுன்ற நீங்கள் அனுபவ ரீதியாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு 7ஆம் அதிபதி சூரியனுக்கு 6, 8, 12 மறைந்திருந்தாலும், சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு 3, 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பிப்பதில்லைங்கிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க பிரிவாங்களா சேருவாங்களா, சேர முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம துல்லியமாக ஒரு குழந்தை ஜாதகத்தை வச்சு அறுதிட்டு சொல்லிடலாம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது இப்ப செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இந்த செவ்வாதோஷத்துக்கு ஒரு ஜோதிட நூல்ல ஒரு விளக்கம், அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, புதனுடைய வீடு என்னது, மிதுனம் கன்னி. இந்த மிதுனம் கன்னி 2ஆம் பாவமாக வந்து, மிதுனம் கன்னி 2ஆம் பாவமாக வந்து அதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. மிதுனமோ கண்ணியும் 4ஆம் பாவமாக செவ்வாயின் வீடுகளான மேஷம் விருச்சகம் 4ஆம் பாவமாக வந்து அதில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குன்னா இந்த மேஷத்தையும் விருச்சகத்திலையும் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆட்சி பெற்றிருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது 4ஆம் பாவத்தில். அடுத்தது வந்து 8ஆம் பாவத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7ஆம் பாவத்திற்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, செவ்வாயின் உச்ச நீச்ச வீடுகள், செவ்வாயின் உச்ச நீச்ச வீடுகள் எது, உச்ச வீடு எது மகரம், நீச்ச வீடு எது கடகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்து 7 செவ்வாய் இருந்தாலோ, மகர லக்னமாக இருந்து 7 செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் இதுவும் பரிகார செவான்னு சொல்லி சொல்லுது ஜோதிட, செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. 8ஆம் பாவத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தனுசும் மீனத்தில் செவ்வாய் இருந்தால், அதாவது வந்து 8ஆம் பாவமாக தனுசும் மீனமாக வந்து, 8ஆம் பாவகம் தனுசு மீனமாக வந்து செவ்வாய் அந்த 8ஆம் பாவத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் பரிகார விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். 12ஆம் பாவத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, ரிஷபமும் துலாமும் லக்னத்திற்கு 12ஆம் பாவமாக வந்து அதில் 12 செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் பாதிக்காதுன்னு சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட விதி. இந்த விதியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா செவ்வாயும் பரிகார செவ்வாயின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அற்புதமான விதி ரொம்ப அற்புதமாக பேசும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ஜாதக ரீதி 8ல செவ்வாய் இருந்தார், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இல்லை, சேர்த்து வச்சு நல்லா தான் இருக்காங்க, ஓகேங்களா. இந்த விதியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும் அனுபவத்தில் அப்படின்றது அருமையான உரிமை. அதேமாரி செவ்வாயினுடன் சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் குரு சேர்க்கை பெற்றிருந்தாலோ செவ்வாய் தோஷம் விதிவிலக்காகியது. பரிகார செவ்வாய் இருப்பவர்களுக்கு பரிகார செவ்வாய் நீங்கள் என்ன ஒரு அனுபவ ரீதியாக போயிட்டு இருக்குன்னா, பரிகார செவ்வாயா செவ்வாய் இருந்தாலும் பண்ணலாம் இல்லாட்டியும் பண்ணலாம், இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அனுபவ ஜோகத்தில் செவ்வாய். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குழம்பு போறாங்க, என்னங்க ஒருத்தர் செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறாரு, ஒருத்தர் இல்லைங்கிறாரு, என்னங்க சொல்றது அப்படின்னு. பரிகார செவ்வாயாக இருந்தால் அதே பரிகார செவ்வாயாக இருக்கக்கூடிய ஜாதகமாக சேர்த்தணும். செவ்வாய் தோஷம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு சேர்த்தக்கூடாதுன்றதை நீங்கள் நல்ல ஆழமாக மனதில் பதிய வச்சுக்கணும், ஓகேங்களா. இன்னைக்கு ராகே தோஷம் அப்படின்றது வந்துருச்சு புதுசாக, இதுக்கு முன்னாடி ராகே தோஷம் இருந்துச்சு, ஆனால் அப்போ அவங்களாம் நம்ம முன்னோர்கள்லாம் அற்புதமாக பார்த்தாங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து
நம்ம சரிவர வந்து என்ன காரணம், ஏன் இப்போ அதிகமாக செவ்வாதோசமே மறைஞ்சு போச்சு? அந்த காலகட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க பூமிக்காரகன் செவ்வா, அதனால செவ்வாதோசம் அதிகமாக வேலை செஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட நுட்பமான நுண்ணிய கருவிகள் வந்துருச்சு. இந்த நுட்பமான நுண்ணிய கருவிகள்லாம் ராகுகேதுவோட ஆதிக்கம். இப்போ ராகுகேது ஆதிக்கம் இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேயும் செல்போன் இருக்குது அப்படின்னாவே ராகுகேதுவோட ஆதிக்கம் வந்துருச்சு, அதனால ராகுகேது தோஷமும் நமக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் கேது, ரெண்டில் கேது இருந்துச்சுன்னா சொந்த ஊரில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேங்க. ரெண்டில் கேது இருந்துச்சுன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, அப்படியும் அதேமாரி நான் பூர்வீகத்தில் இருப்பேன் இருந்தால் முன்னேற்றமே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து சொல்லிடலாம். நாலில் கேது வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நாலாம் அதிபதி போய் 6-8 மறைஞ்சு போயிருந்துச்சு, நாலில் கேது ராகலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாலில் கேது ராக இருக்கிறவங்க வாடகை வீட்டில் ஒரு 15-16 வருஷமாவது இருப்பாங்க, நல்லா திசாபதிகள் வந்து வீடு கட்டி போயிடுவாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக பாருங்கள், நாலில் கேது நாலில் ராக வாடகை வீட்டில் இருப்பாங்க. அதேமாதிரி ராகுவோட 3-11 பார்வையும் அதன் ராகுவின் 9 பார்வை, திரிகோண பார்வை நாடி பிரகாரம், ராகுவின் 3-11 பார்வையும் ராகுவின் திரிகோணமான 9 திரிகோணம் பார்வையும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அப்படி எந்த கிரகத்தை எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த கிரகம் அந்த பாவத்திற்கு உண்டான காரகத்துவ பலன் நிச்சயம் கெடும். இதே அனுபவ ரீதியாக பாருங்கள். அதேமாதிரி இப்போ நமக்கு வந்து மாமன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாமன் தாய் மாமன் மாமன் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு துருவமே தேவையில்லை, மாமனே சொல்லிடலாம் ஈஸியாக. புதன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6-12 மறைந்திருந்தால் மாமன் இல்லைன்னு சொல்லலாம். செவ்வாய் நீச்சம் பெற்றவங்களுக்கு மாமன் இல்லை, செவ்வாவோட கேது சேர்ந்திருக்கிறவங்களுக்கு மாமன் இல்லை. புதனுடன் ராகு சேர்ந்திருந்தால் மாமன் பகையாகுது, புதனுடன் ராகு சேர்ந்திருந்தால் மாமன் பகையாகுது, தாய் மாமன் உறவு சிறப்பு இல்லை, இதெல்லாம் துருவமே இல்லாமல் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இது மாதிரி ஜோதிட ரீதியாக நம்ம மேலோட்டமாக ஒரு ஜாதகம் இன்னைக்கு வருது அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு தொடர்ச்சி இன்னைக்கு என்ன பலன், ஏன் இவருக்கு மாமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் உட்காந்து பார்க்கணும். பார்த்தால்தான் ஜோதிடம் நமக்கு நன்கு புலப்படும் அப்படின்றது அற்புதமான உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த உபயலக்கணக்காரர்களுக்கு அதிகபட்சம் மாமன் இல்லைங்க, இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உபயலக்கணக்காரர்களுக்கு மாமன் அதிகபட்சம் இருப்பதில்லை, அப்படியே இருந்தாலும் ஒரே மாமன் இருக்கும், அந்த மாமன் இருந்தாலும் பகையாயிருப்பார். செக் பண்ணி பாருங்க, ராகு சனி சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்தில், ராகு சனி சேர்ந்திருக்கு, அது குழந்தை ஜாதகத்தை யாரோட ஜாதகமாக இருக்கட்டும், ராகு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் ராகு புத்தியோ நடந்தால் கையோ காலோ உடையும், தெளிவாக சொல்லிடலாம். உனக்கு இந்த மாதிரி டைம் வருதுப்பா, நீங்கள் எந்த பாவம் அது ஆயுள் பாவமா விரைவு பாவமா எதுவுமே பார்க்க தேவையில்லை, திரிகோணத்தில் போய் ராகு சனி சேர்ந்துருந்தாலும் சரி நிச்சயம் பாதிப்பை தரும். இது வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் நடைமுறையில் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ராகு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் ராகு புத்தியோ எப்பயுமே சுப பலன்களை தராதுன்றது நம்ம அனுபவ ரீதியான உண்மை. இது நீங்கள் அனுபவத்தில் வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சொல்லலாம், வண்டி வாகனத்தில் பார்த்துப்போங்க. ஒருத்தர் பில்டிங்லேருந்து கீழே விழுட்டார் போன வாரத்தில், ராகு ஒரு குழந்தை ஜாதகத்தில் 5 ராகு சனி இருந்துச்சு, பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்து கை கால் தலையெல்லாம் அடிபட்டுருச்சு. ஓகேங்களா? இதையும் செக் பண்ணி பாருங்கள், சரியாக வருது. மாதிரி வந்து பார்க்கும்பொழுது அம்மாய் வீட்டில் ஒரு குழந்தை வளரணும், அம்மாய் வீட்டில் ஒரு குழந்தை வளரணும் சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அம்மாய் வீட்டில் கொண்டு போய் விட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விடலாம் தேவையில்லை. எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு சந்திரன் சேர்ந்துருந்துச்சு, குருவோட சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, குரு சந்திரன் பார்வை பெற்றாலோ, குரு சந்திரன் நினைவு, குரு சந்திரன் பரிவர்த்தனை, அல்லது குரு உச்சமாக குரு உச்சமாக இருப்பது, இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள். அந்த குழந்தை அம்மாய் வீட்டிலே தான் வளரும், இல்லை அம்மாயி அந்த குழந்தை வீட்டில் வளரும், போய் பாருங்கள் அம்மாயி வீட்டிலே. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கேட்பாங்க இந்த குழந்தைய ஹாஸ்டலில் விடலாமா, ஏன் ஹாஸ்டலில் விடுறீங்க அம்மாய் வீட்டில் விடுங்கன்னு சொல்லிடலாம். இப்போ இதில் வந்து நிறைய வந்து கேட்கறது வந்து இன்னைக்கு எந்த குழந்தையுமே வீட்டில் வச்சுக்கிறதே இல்லை, வீட்டில் எந்த குழந்தையும் வச்சுருக்கிறதே இல்லை. அது ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தத்து குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஜோதிட நூல் என்ன சொல்லணும், 5 சனி புதன் இருந்தாலும் அல்லது 5 சனி இருந்தாலும் அது வந்து தத்து குழந்தையாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஜோதிட நூல். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் ஒரு குழந்தை ஜாதகத்தில் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள்லாம் இந்த குழந்தைக்கு தத்து கண்டம் சரியில்லை தத்து கொடுத்துருங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைஞ்சு போயிருக்கா நீச்சமாயிருக்கான்னு பாருங்கள். ஒரு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி மறைஞ்சு போயிருக்கா நீச்சமாயிருக்கான்னு பாருங்கள். லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் மறைவு பெற்றிருந்தால் ஒரு குழந்தை ஜாதகத்தில் அந்த குழந்தையை நீச்சா தத்து கொடுக்குதுங்க கோயிலுக்கு, அல்லது அம்மாயி தாத்தாவுக்கு தத்து கொடுத்துருங்க, அல்லது மாமன் வர்க்கத்தாருக்கு தத்து கொடுத்துருங்க, தத்து கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பரிகார முறையை சொல்லுங்கள். இது அனுபவத்தில் சரியாக வருது. அப்படி தத்து கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு சொன்னால், ஏதாவது ஒரு கண்டமோ அல்லது வந்து குழந்தை திருவிழாவில் காணாமல் போயிடுறதோ ஏதோ ஒரு இதை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இது அனுபவ ரீதியான உண்மை, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கிரகத்திற்கு வந்து எந்த கிரகத்திற்கு வேண்டுதல் வைத்தால் நமக்கு நடக்கும், எந்த கிரகத்திற்கு வேண்டுதல் வைத்தால் நமக்கு நடக்கும், நம்மளுடைய லக்னத்திற்கு 12 பாவத்தில், அதாவது 12 பாவம் மறைவு ஸ்தானம்னு சொல்லி சொல்லுது, 12 பாவம் ஜோதிட சாஸ்திரம் 12 பாவம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுது.
ஒரு ஜாதகத்தில் 12 பாவத்துல எந்த கிரகம் மறைஞ்சிருந்தாலும் சரி, செவ்வாய் மறைஞ்சிருக்கா முருகனுக்கு வேண்டுதல் வைங்க நடக்கும்னு சொல்லுங்க, புதன் மறைஞ்சிருக்கா பெருமாளுக்கு வேண்டுதல் வைங்க நடக்கும்னு சொல்லுங்க, சூரியன் மறைஞ்சிருக்கா சிவபெருமானுக்கு வேண்டுதல் வைங்க நடக்கும்னு சொல்லுங்க. இது அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு தீர முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத நோய், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னா, எந்த கிரகம் மனைவி பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தை ஓடி ஓடி வந்து உபாசனையோ வழிபாட பண்ணக்கூடாது. ஒரே ஒரு முறை அந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக கூடாது. புரியுதா இல்லைங்களா? அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் போய் பாருங்க, கண்டிப்பா அந்த கிரகம் உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும். இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உண்மை. அதே மாதிரி வந்து ஒரு காரக கிரகம், ஒரு காரக கிரகம் வந்து 6-8 மறைஞ்சிருந்து, காரக கிரகம்னா சூரியன் வந்து அப்பா காரகன், புதன் வந்து மாமன காரகன், சந்திரன் வந்து பார்த்தோம்னா தாய் காரகன், செவ்வாய் வந்து சகோதர காரகன். காரக கிரகம் 6-8 மறைஞ்சு அதுக்கு திரிகோணத்தில் ராகு சேர்ந்திருந்தாலோ, அதுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாவோ, அல்லது ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அந்த காரக கிரகத்திற்கு உண்டான பாவம் என்ன பாவமோ அந்த பாவம் பாதிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். துலாம் லக்னம், 12 சூரியன் புதன் இருக்காரு. துலாம் லக்னம், 12 சூரியன் புதன் இருக்காரு. சூரியன் தந்தை காரகன், தந்தை பாவாதிபதியாரு புதன், 12 மறைஞ்சிருக்காரு. இதுக்கு திரிகோணத்துல போய் மகரத்துல ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த ஜாதகத்துக்கு சிறு வயதில் தந்தை இறந்துடுறாரு. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா, இந்த காரக கிரகத்தையும் காரக பாவாதிபதியும் 6-8 மறையக்கூடாது. இதெல்லாம் அற்புதமா ஒரு ஜோதி நூல் சொல்லியிருக்கும். வாக்கு ஸ்தானாதிபதியும் வாக்கு காரகன் புதனும் 6-8 இருந்தால் ஊமைன்னு சொல்லுது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நிறைய ஜோதிட விதிகள் அற்புதமா பொருந்தும், நீங்க அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, கும்பமாக எந்த உறவு பாரம், கும்பம் அப்படின்றது இப்ப ஒருத்தருக்கு வந்து துலாம் லக்னம் 5 பாவம் இது கும்பம், துலாம் லக்னம் 5 பாவம் கும்பம், இந்த 5 பாவம் யாரு, மாமனா, 5 பாவம் மாமன். மாமனுடைய திருமண வாழ்க்கை சரியிருக்காது, செக் பண்ணி பாருங்க. இந்த கும்பம் எந்த உறவு கார உறவு பாவ காரகமாக வருகிறதோ அந்த பாவத்திற்கு உண்டான திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, வேற கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிட்டாரு, இது மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். இதையும் அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 3 இடம் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிருந்துச்சோ, நீச்சம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா நிச்சயதார்த்தம் நின்று விடுகிறது. 3 பாவம் வந்து நிச்சயதார்த்த ஸ்தானம். அதனால் ஒரு ஜாதகத்தில் 3 பாவம் வந்து மறையக்கூடாது அப்படின்றத பார்த்துக்குங்க. கோச்சாரத்தில் அந்த 3 அதிபதி மறைவு பெற்றாலும் நம்ம நிச்சயதார்த்தம் அந்த டைமில் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கங்களேன், ரிஷப ராசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது நிச்சயதார்த்தம் வச்சார், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து 3 பாவாதிபதி கோச்சாரத்தில் நீச்சமாக இருக்கும் பொழுது நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது. இதையும் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி திதி சூன்யம் லக்னத்தில் போர் போடுறதுக்கு போர் போட்டு கொடுத்தீங்கன்னா தண்ணி வராது. திதி சூன்ய லக்னத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் போடுறதுக்கு லக்னம் பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத அனுபவத்தில் பாருங்கள். அதே மாதிரி இப்போ குழந்தை பிறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜோதிடரும் தெரிஞ்சுக்கூடிய விஷயம், குழந்தை பிறப்பிற்கு லக்னமும் ராசியும் திதி சூன்யமாக வர்ற மாதிரி குறித்து கொடுக்காதீங்க. இதை நான் வந்து பலகாலமாக ஆய்வு செஞ்சுட்டு வரேன். லக்னமும் ராசியும் திதி சூன்யமாக வர்ற மாதிரி, இப்போ இன்னைக்கு ஒரு திதி அப்படின்னா இந்த திதிக்கு உண்டான லக்னம் ராசி வர்ற மாதிரி குறித்து கொடுத்துடாதீங்க. அந்த குழந்தைக்கு உடலில் ஊனம் ஏற்படுகிறதுன்றத ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஜோசியர்கிட்ட வருவாங்க, ஜோதிடர்கிட்ட வருவாங்க, ஒரு ஜாதகத்தில் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இவர் கரெக்டாக சொல்கிறதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கும். அவங்க ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க எந்த ஜாதகம் முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், 3 அதிபதி நீச்சமாக இருக்கும். 3 அதிபதி நம்மகிட்ட ஜோசியர்கிட்ட வாதம் பண்ணுறவங்க, பிரச்சனை பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 3 அதிபதி நீச்சமாக இருக்கும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இவங்க அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும், அவங்களுக்கு நல்லதாகவே சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிடணும். புரியுதா இல்லைங்க? நீங்கள் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா, நல்லதே சொன்னாலும் இல்லைப்பா அப்படின்லாம் நடக்கலேம்மா. புரியுதா இல்லைங்களா? இவங்களுக்கு பரிகாரம் சொல்லவே சொல்லாதீங்க. இவங்களுக்கு லக்னத்திற்கு 3 அதிபதி நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் சொல்லாதீங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 3 அதிபதி நீச்சமாக இருக்கிறவன் தட்சணையும் ஒழுங்காக தரமாட்டான். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ஜோதிடர்களுக்கு பயன்படும் அப்படின்றத நீங்கள் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கேது 7 அதிபதியோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், மனைவி வகையில் வம்பு வழக்கு பிரச்சனை வரும். கோச்சார கேது 4 அதிபதியோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், நில வீடு பூமி சம்மந்தப்பட்ட வகைகளை பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் ராகு வந்து விதே கோச்சார ராகு 4 அதிபதியோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, மே எக்ஸ்ட்ரா ஒரு மாடி வீடு கட்டுவான். கோச்சார ராகு 7 அதிபதியோடு சேர்ந்துருச்சுன்னா ஒரு கீப்பு வச்சுக்குவான், ஏன்னா கல்யாணம் பண்ணி ஆகணுமே, அது விருத்தி பண்ணுமல்ல ராகு. புரியுதா இல்லைங்களா? விருத்தி
பண்ணணுமா அவருக்கு உண்டான வேலையை அவர் செய்வார். இதெல்லாம் கிரகத்தினுடைய சூட்சமம், அது அவருன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த மனிதன் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் நவகிரக தத்துவமே. அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சொந்த ஊர்ல இருப்போமா வெளியூர்ல இருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன ஜோதிட சூஸ்தனம் சொல்லுது, அது சூட்சம் சொல்லுதுன்னா, எட்டாம் பாவம் ஒரு ஜாதகத்துல எட்டாம் பாவம் சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எட்டாம் பாவம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். இப்ப சர லக்னம் மேச லக்னம் எடுத்துக்கங்க. மேச லக்னத்துக்கு எட்டாம் பாவம் என்ன வருது, ஸ்திரமா வருதா? இவன் சொந்த ஊர்ல ஏதோ இருப்பான். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் நானும் வந்து ஜோதிட உள்ள படிச்சிருக்கேன், லக்னம் சரராசியாக இருந்து பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடம் சரராசி இருந்தால் அயல் தேசத்தில் வசிப்பான், வெளிநாட்டில் வசிப்பான், வெளி மாநிலத்தில் வசிப்பான்ட்டு. ஆனா இவன் எப்பறம் ஊருக்குள்ளே இருக்கா, எங்கேயுமே போவாம அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்த விதி இங்க அப்ளை ஆகுது. ஓகேங்களா? அப்ப வந்து இதை இந்த விதியை நீங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது இந்த உபய லக்னத்துல பிறந்த அத்தனை பேரும் பாரின்ல இருக்கான். உபய லக்னத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க, உபய லக்னம் இந்த தனுசு மிதுனம் கன்னி மீனம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களாம் வெளிநாட்டு யோகம் சிறப்பா வருது. என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க. எட்டாம் இடம் என்னங்க, சரமா வருதா? அதனால வெளிநாட்டுல இருக்கான். எட்டாம் பாவம் சரமாக இருந்தால் நிச்சயம் வெளிநாட்டில் இருப்பான். கும்ப லக்னம் அதாவது ஸ்திர லக்னம், கும்ப ரிஷபம் சிம்மம் விருச்சகம், ஸ்திர லக்னக்காரர்களுக்கு எட்டாம் பாவம் என்னது, உபயம். இவங்களாம் பக்கத்துள்ள இருப்பான். ஓகேங்களா? இவங்களாம் பக்கத்துள்ள இருப்பான். என்னது வந்து வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூர் மோகனூர்னு நான் நாமக்கல்ல தான் இருக்கேன், பக்கத்தூர்ல இருக்கேன். இது அனுபவ ரீதியாக செக் பண்ணி பாருங்க, சரியா வரும். அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க, அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலாமா தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட அனுபவத்தில் பார்த்த விதி அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, அண்ணனுக்கு ராகிய தோஷம் இருக்குது, தம்பிக்கு ராகிய தோஷம் இல்லை. ராகிய தோஷம்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகியது இருக்கிறதா ராகிய தோஷம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனுக்கு ராகிய தோஷம் இருக்குது, தம்பிக்கு ரெண்டு ஏழு ஏழு எட்டெல்லாம் சுத்தமாக இருக்குது. இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்னு பார்த்தா தம்பிக்கு தான் ஆகும், அண்ணனுக்கு ஆகாது. இதையும் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது பாயிண்ட்டு, அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்காரு, ஏழாம் அதிபதி குடும்பாதிபதியெலாம் நீச்சமாக இருக்காரு. தம்பிக்கு ஏழாம் அதிபதி குடும்பாதிபதியெலாம் வலுவாக இருக்காருன்னு வச்சிங்களேன், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தான் ஃபஸ்ட் ஆகும், தம்பிக்கு தான் முதலில் திருமணம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விதிகள். உண்மையிலே இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அதே மாதிரி வந்து சந்திரன் சனி சேர்க்கை, சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் தந்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தை ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்ந்துருந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஜாதகத்தை கொண்டு வந்து டைவர்ஸாக கிடக்குது, என்னங்க பண்ணலாம் சேருமா சேராது அப்படின்லாம் கடந்தாங்க வந்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், குழந்தை ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு சந்திரன் சனி சேர்ந்துருக்கா இது சேராதப்பா பிரிஞ்சிருன்னு சொல்லிடலாம். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அனுபவத்தில். அதாவது இது மாதிரி பிரிஞ்சிருக்கிற ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கையோ பார்வையோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இது மாதிரி சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுடைய தாய் தந்தை சிறு வயதில் இறந்துடுறாரு, ஒரு 13, 14, 15, 16, 17 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாதிப்பை கொடுக்கும். ஐயோ எனக்கு சந்திரன் சனி இருக்கே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது உங்களுடைய சகோதரர் ஜாதகத்தில் அந்த ஜாதகம் சந்திரன் சனி கிரக சேர்க்கை இருக்காது. 75% இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இருந்துச்சுனாலும் அந்த ஜாதகத்தின் தந்தை இருக்க மாட்டார். ஒரு குழந்தை ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இருந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லிடலாம், நம்ம பார்த்துட்டு இந்த ஜாதகம் அவங்க அப்பாவுக்கு ஆயுள் கண்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு வந்து ஜோதிட வழிகாட்டுறதுங்கிறது வேறங்க. வரவன் என்ன வருவான் கேட்க வர்றவங்க, நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா என்ன படிக்க வைக்கலாம் வேண்டாம், நான் இந்த ஊரில் இருக்கட்டா உள்ளூரில் இருக்கட்டா பூர்வீகத்தில் இருக்கட்டா வேண்டாமா, இதுதான் முக்கியமான க்வெஸ்சனாக இருக்கும். என் குழந்தைக்கு என்ன படிப்படிக்க வைக்கிறது, இதை போக மீதி நம்ம ஏதாவது சொல்லி ஆகணுமல்ல வர்றவங்களுக்கு, உனக்கு இது மாதிரி இருக்குது அதனால அவங்க கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு அவனமா இருக்கணும் சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இருக்கிறதுனால, இல்லை பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கலாம், ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்லி அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு தாராளமாக எடுத்து சொன்னால்தான் ஜோதிடம் நிச்சயமாக சித்திக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணலாம், இது அனைவரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிம்பிள் தான் சார், நான் எடுக்கிற மெத்தேடெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப ஆழமாலாம் போக தேவையில்ல, ஈஸியாக தான் எடுக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கிரக காரகத்தவங்களை வச்சுட்டே எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பல விதத்தில் பல விதமான மெத்தடு, ஜோதிடம்ன்றது எல்லாமே ஒன்று தான் சார், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே பாரம்பரியம் தான். கேபி ஜோதிடமாக இருக்கட்டும், நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், எதையும் தனித்தனியாக பார்க்க வேண்டாம் என்று என்பது என்னுடைய வேண்டுகோள்.
ஓகேங்களா? எல்லா ஜோதிடமும் ஒண்ணுதான். இப்ப நம்ம நம்ம தான் வேறுபடுத்தி பாத்திட்டு இருக்கோம், எல்லாமே பாரம்பரியத்திற்குள்ளது போனதுதான், ஓகேங்களா? அதனால பல பிரிவுகள், மருத்துவத்தில் எப்படி பல பிரிவுகள் இருக்குதோ அது போல ஜோதிடத்தில் பல பிரிவுகள், ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு ஜாதகத்துல பாட்டன் தீர்க்கமா இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாட்டன் இதெல்லாம் அணு பாட்டன் தீர்க்கமானா பாட்டனுக்குண்டான காரை யாரு? ராகு. ராகு நின்ற வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால் பாட்டனுக்கு தீர்க்காயில். ராகு நின்ற வீட்டுக்குடையவன் நீச்சம் பெற்றோ ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சு போச்சுன்னா பாட்டனுக்கு தீர்க்காயில் இல்லை. ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம், பாட்டன் உயிரோட இருப்பார் இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம உங்களுக்கு இது இதெல்லாம் வந்து இது ஒரு ஜோதிடமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சார், ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது தான் ஜோதிடம். நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசணும் அவங்ககிட்ட. நீங்கள் வந்தவொடனே உனக்கு என்ன வேணும் டாக்டர் மாதிரி, உனக்கு என்ன உடம்பு சரியாமல் போயிடுச்சா, தலைவலியா, இந்த தலைவலி கொண்டாங்க மருந்து இப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இரநூறுவா ஃபீஸ் வாங்கிட்டு போக முடியுமா? அதுக்காக யாராவது வருவாங்களா? வர்றவங்க ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் சொல்லி நம்ம அவர்களுக்கு சரியான தீர்வை இந்த ஜோதிடத்தின் மூலம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அற்புதமான உண்மை. எனக்கெல்லாம் நான் ஒரு ஜாதகம் போய் பார்க்க உட்காறேன் அப்படின்னா வர்றவங்க எந்த பிரச்சனைக்கு வர்றாங்க, ஏன் வந்திருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னா இவங்க திருப்தி அடைவாங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று வழி என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஜோதிடரும் கண்டுபிடிச்சு நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா இந்த ஜோதிடம் ஜெயிக்கும் அப்படின்றதுதான் ஒரு அற்புதமான உண்மை. அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது ஆண் பெண் ஜாதகத்துல வந்து சஷ்டாஷ்டக லக்னமோ சஷ்டாஷ்டக ராசியோ சேர்த்தாதீங்க. திருமணத்துக்கு மேட்சிங் பார்க்கும்போது சஷ்டாஷ்டக லக்னம் சஷ்டாஷ்டக ராசி வந்து மிகப்பெரிய பிரிவினைகள்லாம் உண்டு பண்ணுது. அப்படியே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க, ஓகேங்களா, சேர்த்து வச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் ஒருத்தர் யாராவது பிரிஞ்சிருப்பார், அவ்வளோதான், அவர் பாரியில் இருக்காரு நம்ம அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீர் ராசியையும் நெருப்பு ராசியும் இணைக்காதீர்கள், நீ நெருப்பு ராசியையும் காற்று ராசியும் இணைக்காதீர்கள், புரியுதா இல்லைங்களா? இப்போ வந்து மீன லக்னம் மீன ராசி அல்லது சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நெருப்பு ராசி, இது வந்து நீர் ராசி. இப்போ இந்த நெருப்பு ராசி நீர் ராசியும் வந்து இணைச்சி வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது, ஒரு நல்ல சுபிக்ஷமான திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய டைவர்ஸ் ஆகுது. அனுபவத்தில் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது சூரியன் இப்போ தாய் தந்தை பிரிவுகள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம், அதாவது சூரியனும் சந்திரனும் மறைவு பெற்றிருந்தாலே தாய் தந்தை பிரிவு ஏற்படுது, ஓகேங்களா? அதே மாதிரி நாலாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு போயிருச்சுனாலும் தாய் தந்தை பிரிவு ஏற்படுகிறது. இது மாதிரி நிறைய ஜோதிட விதிகளை சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So don't miss it.